வைகை அணையிலிருந்து கூடுதல் நீர் திறப்பால் மதுரை வைகை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு சிம்மக்கல் தரைப்பாலம் முழுவதும் தண்ணீர் மூழ்கி செல்வதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ராஜ்குமார். ராஜ்குமார் வணக்கம். தென்கரை வடகரையில் உள்ள கரையோர சாலையில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருக்கு, கூடுதல் விவரம் என்ன ராஜ்குமார் சொல்லுங்க. வணக்கம் விகானிகா. வைகை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு சிம்மக்கல் தரைப்பாலம் மூழ்கி செல்வதால் இங்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டு இருக்கிறது. அதோடு மதுரை மாவட்ட வைகை கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையை மாவட்ட ஆட்சித்தலைவர் விடுத்துள்ளார். கடந்த ஒரு வாரமாக தொடர் கனமழையின் காரணமாக வைகை அணையானது, தேனி மாவட்டத்தில் வைகை அணையானது முழு கொள்ளளவான 70 அடியை எட்டியுள்ளது. இதனால் அணையின் நீர்பிடிப்பு பகுதியிலிருந்து வரக்கூடிய நீரை அப்படியே ஆற்றின் வழியாக 5000 கன அடி நீர் திறந்து விடப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் தேனி மற்றும் மதுரை மாவட்டத்தில் பெய்யக்கூடிய அந்த மழை நீரும் சேர்த்து வைகை ஆற்றில் ஓடி வருவதால் தற்போது 7300 கன அடி நீர் வைகை ஆற்றில் ஓடி வருகிறது. இதனால் வைகை அணை அந்த ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இந்த மதுரையில் சிம்மக்கல் தரைப்பாலமும் மூழ்கி செல்வதால் வைகை கரையோர மக்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அணிசேகர் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளார். அதில் ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ வேண்டாம் என்றும், தங்கள் செல்ல பிராணியை ஆற்றில் இறக்க வேண்டாம் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அது மட்டுமல்லாமல் வைகை ஆற்றினுடைய இரு கரைகளிலும், வடகரை தென்கரை இரு கரைகளிலும் இரும்பு பேரிக்காடர் அமைத்து போலீசாரும் பாதுகாப்பு பணிக்கு நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். தற்பொழுது வைகை அணையானது இரு கரையும், இந்த வைகை ஆற்றினுடைய இரு கரையும் தொட்டு ஓடுவதால் மக்களும் வேடிக்கை பாலத்தின் மீது நின்று வேடிக்கை பார்த்து செல்கின்றனர். விகானிகா நன்றி. ராஜ்குமார் உங்க தகவல்களுக்கு நன்றி.